கோடை பண்பலை 100.5 தக்குமுக்கு தர்பார். மன்னா வணக்கம். வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமர்வதெல்லாம் இருக்கட்டும், என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள் மன்னா? நானா? நான் தான் எதுவுமே செய்ய மாட்டேனே அமைச்சரே. நான் என்ன செய்வேன்? ஏன் இப்படி கோபப்படுகிறீர்கள்? கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கள், பெண்கள் எல்லாம் நீதி கேட்க வேண்டும் என்று அரண்மனை வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஓ, அதனால் இருக்குமோ? எப்படி சமாளிப்பது? சமாளிப்போம் சமாளிப்போம் அமைச்சரே. அவர்கள் ஏதாவது அவர்களின் பிரச்சனை சம்பந்தமாக என்னிடம் வழக்கம் போல் முறையிட வந்திருப்பார்கள். மற்றபடி அவர்கள் வந்ததற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அமைச்சரே. அப்படியே ஒன்றுமே தெரியாதது போல் பேசுங்கள் பண்ணா. காலை எழுந்தோமா, நடைபயிற்சி சென்றோமா, வந்தோமா என்று இருக்காமல் செல்லும் வழியில் கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண்ணிடமா வம்பிழுத்து விட்டு வருவது? அமைச்சரே, அது வம்பெல்லாம் இல்லை, ஏன் இப்படியெல்லாம் சொல்லுகிறீர்கள்? ஏன் மண்ணா, கோலம் போட்டுக் கொண்டிருந்த பெண் அசந்த நேரத்தில் அந்த கோலமாவு டப்பாவை அப்படியே தூக்கி கொண்டு வருவது உங்களுக்கு வம்பில்லையா? அமைச்சரே, அது அமைச்சரே. சரி, அப்படியே எடுத்து வந்ததுதான் எடுத்து வந்தீர்கள். பேசாமல் கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை. வானத்தில் ஜெட்டு போனால் ஒரு கோடு போட்டிருக்குமே, அதை போல சாலை எங்கும் அரண்மனை வரையில் கோலமாவினால் கோடு போட்டுக்கொண்டே வந்திருக்கிறீர்கள். அமைச்சரே அமைச்சரே, திடீர் என்று அப்படி ஒரு விளையாட்டு புத்தி வந்து விட்டதையா? நான் என்ன செய்வது? நீரெல்லாம் ஒரு மன்னர், இதுவெல்லாம் பெண்களுக்கு எதிரான அநீதி மன்னா. ஏன் அமைச்சரே, ஒரு கோலமாவு டப்பாவை எடுத்து வந்ததெல்லாம் பெண்களுக்கு எதிரான அநீதியா மன்னா? பெண்களுக்கு எதிராக நடக்கும் இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் கூட அநீதிதான் மன்னா. அப்படியா சொல்லுகிறீர்? நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அமைச்சரே. சமூகத்தினால் இது போன்ற சின்ன சின்ன தவறுகள் முதல் பெரிய பெரிய தவறுகள் வரை இழைக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெண்ணியம், அநீதி, பெண்ணுரிமை பேசும் பாப் இசைக்குழு ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் மன்னா. அப்படியா? எங்க அமைச்சரே? ஹிப்ஹாப் இசையில் புரட்சி செய்து வரும் நம்முடைய மும்பை மாநகரத்தில் தான் மன்னா. ஓஹோ, இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் முழுக்க முழுக்க பெண்களால் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் பாப் இசைக்குழுவா மன்னா இது. அப்படியா? பலே பலே. த வைல்ட் வைல்ட் உமன் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் பெண் பாப் இசைக்குழுவில் உள்ள பெண்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் சமூகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், குடும்ப கட்டமைப்பினால் வெளியே வர துடித்துக் கொண்டிருந்தவர்கள், திறமைகள் இருந்தும் வெளியே காட்ட முடியாமல் மனதிற்குள் குமுறி கொண்டிருந்தவர்கள். அமைச்சரே, என்னதான் பலூனுக்குள் காற்றை நிரப்பிக்கொண்டே இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேல் அது மட்டும் எப்படி ஐயா தாங்கும்? டபார் என்று வெடித்து விடாதா? ஆமாம்னா, அப்படித்தான் இந்த பெண்கள் தங்களை இப்போது வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் ஹிப்ஹாப் இசை என்பது மேற்கத்திய பாணி, அதற்கென ஒரு அடையாளம் இருக்கிறது. இந்தியாவில் பாடப்படும் ஹிப்ஹாப் இசைக்கு நாம ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பெண்கள் எல்லோரும் சேலை அணிந்து அந்த பாப் பாடல்களை இசைக்குழுவில் இருக்கும் பெண்களின் இந்த புது முயற்சி உலக அளவில் பிரபலம் அடைய நம்முடைய தர்பார் சார்பாக வாழ்த்துகளையும் பாராட்டுதல்களையும் சொல்லிக் கொள்ளலாம் அண்ணா. ஆமாம் அமைச்சரே, சொல்லிவிடுவோம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள், வளர்க வாழ்க. சரி மன்னா, கோலமாவு கோகிலாவிடம் இருந்து பறித்து வந்த கோலப்பொடி டப்பாவை அவரிடமே கொடுத்து விட சொல்லலாமா? கொடுத்து விட சொல்லலாமா அமைச்சரே? அதை இங்கேதானே? எங்கே அமைச்சரே? காணவில்லை மன்னா. நான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே இதை உடனே ராணியாரிடம் சொல்லி அந்த கோலமாவு டப்பாவை அவரிடமே கொடுத்து விட்டேனே மன்னா. அநேகமாக இப்போது இந்த கோலமாவு கோகிலா ராணியாரிடம் தான் இருப்பார் என்று நினைக்கிறேன். அமைச்சரே, என்ன காரியம் செய்திருக்கிறீர்கள்? நல்ல காரியம் செய்திருக்கிறேன் மன்னா. என்ன?